வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான ராகி சூப் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வான்ல வச்சுக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எண்ணெய் ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணலாம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ற மாதிரி இருந்தா நெய் நல்லா சூடானோன்னு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் லைட்டா நல்லா பொரிஞ்சோன்னு நம்ம ஒரு 5-6 பல்லு பூண்டு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்திடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட 3 பச்சை மிளகா நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல அதிகமாவோ இல்லைன்னா குறைவாவோ போட்டுக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா தட்டி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் கேரட், அதையும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க உங்ககிட்ட இருக்க காய்கறியை சேர்த்திக்கலாம். காலிஃபிளவர், ப்ரோக்கோலி, அது மாதிரி உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்தி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சிருக்கேன், அதையும் கூட சேர்த்திடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். காய் கலவா லைட்டா உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய்கறி நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஒரு கப்ல 3 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கோம். இப்ப இது கூட லைட்டா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து காயில உப்பு போட்டிருக்கோம், இதுல லைட்டா மட்டும் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு அப்புறம் வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம். இப்ப இதுல லைட்டா தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம டைரக்டா அதுல ஊத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு கட்டி பிடிச்சிக்கும். அதனால நம்ம முன்னாடியே கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டி இல்லாம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 பங்கு வெந்தா போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் ராகியை ஊத்திட்டு எப்படியும் வேக வைப்போம், அதனால ஒரு 3/4 பங்கு வெந்தா நம்ம கரைச்சி வச்சிருக்க ராகி மாவை கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா வேகணும், அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். இப்போ சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம உப்பு எவ்வளோ இருக்கு, கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் குறைவா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கூடவே சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனையாக நல்லா இருக்கும். அவ்வளோதான், இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான ராகி சூப் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வெயிட் லாஸ்க்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.